எல்லாருக்கும் கார் வாங்கணும் பல நாள் கனவு. குறைந்த விலையில் தரமான யூஸ்டு கார்ஸ். உங்க பட்ஜெட் 30,000 முதல் 100,000 வரையா? உங்கள் கனவை நிஜமாக்க ரோஷினி கார்ஸ். குறைந்த விலையில் தரமான கார்ஸ் கிடைக்கும். அணுகவும் ரோஷினி கார்ஸ். இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைகள் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய நேரங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. பேச்சு செயல் இவையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல மனிதனாக நான் வந்து ரஜினியை ஏற்றுக்கிட்டேன். இந்த அண்ணாத்த படத்தில் கதையை சூஸ் பண்ணாதான், படம் அவ்வளோக்கா இல்லை, அடுத்து வர்ற கதையை கொஞ்சம் நல்லா சூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு தீபாவளியான ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் அகில உலக அளவில் ஜப்பான்லாம் கூட ஜாக்கி சான் படத்துக்கு அடுத்தபடியாக ஓடக்கூடிய அளவில் புகழ்பெற்ற நடிகராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திகழ்கிறது நம்ம இந்தியாவுக்கே பெருமையாக இருக்குது. ஒருத்தர் வந்து பதவி கிடைக்குதுன்னா உடனே 4 பேர் வச்சுருக்கிறவங்க கூட தான் பெரிய மனுஷனாகன்னு நினைக்கிறோம். அந்த அளவு விரும்பலை. நடந்தே போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளோ அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோலேருந்து அப்படியே நடந்து வர்றேன். ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ரஜினி அவருடைய படத்தை பார்க்கறதுல விருப்பமாக இருந்தேன். அவருடைய வேகம், ஸ்டைல் இதெல்லாம் வந்து என்னை கவர்ந்தது. அப்புறம் அவருடைய சின்ன பையனாகிறதுனால அவர் ரசீனாக இருந்தேன். பிறகு அவருடைய நடைமுறை வாழ்க்கை பேச்சு செயல் இவையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல மனிதனாக நான் வந்து ரஜினியை ஏற்றுக்கிட்டேன். சூப்பர் ஸ்டார் சிறுசுலேருந்தே நாங்கள் ரசிகர்கள். சின்ன குழந்தையிலேருந்தே எங்களுக்கு நாங்கள் ரஜினி ரசிகர் தான். அவருடைய நாங்கள் ஆட்டாத்தான் ஓட்டுறோம். வெரிசில் ஒரு படம் தான் நடிக்கிறாரு. ஏதோ ஒரு தீபாவளியான ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. ஏதோ 5-6 படம் நடித்தார, நல்லாயிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாளுக்கு முதல்ல வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பிறந்தநாள், அதுக்கு நாங்கள் தமிழ்நாடு மக்களுடைய சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை ரஜினிகாந்துக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் நிறைந்த புகழோடு வாழ நாங்கள் வாழ்த்துறோம். அதேமாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டில் வந்து புகழ்பெற்ற நடிகராக எம்ஜிஆருக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வந்திருக்காரு. நான் சின்ன வயசுலேருந்து 1989 நான் ரஜினி மன்றத்துக்கு ஒரு 80 பேருக்கு நான் தலைவர் இருந்தேன். வேட்டக்காரன் கோயிலில் இப்போ மன்ற தலைவர் இல்லை, மன்றம் இல்லை, கொடி வதக்கிறது ரஜினிகாந்த் ரசிகர் பெருமாள் தலைவராக நான் இருந்தேன். என்றைக்குமே நான் சூப்பர் ஸ்டார்னு சூப்பர் ஸ்டார் தான். அவருக்கு எனக்கு பிடிச்ச படம் பாச்சா. அவரை பொறுத்தவரையில் திரையுலகத்தில் மிகப்பெரிய வெற்றி. அவர் ஒரு ஓட்டுநராக இருந்து திரையுலகத்துக்கு வந்து ஒரு காட்சிகளை நடிக்க ஆரம்பித்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் அகில உலக அளவில் ஜப்பான்லாம் கூட ஜாக்கி சான் படத்துக்கு அடுத்தபடியாக ஓடக்கூடிய அளவில் புகழ்பெற்ற நடிகராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திகழ்கிறது நம்ம இந்தியாவுக்கே பெருமையாக இருக்குது. பல பேர் வந்து பதவிகளுக்கும் பட்டத்துக்கும் தேடி போயிட்டு டைமில் அவரை தேடி வந்ததையும் வேணான்னு ஒதுக்கி வச்சு அதை பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தவர், வெயிட் பண்ணவர். மற்ற யாருக்குமே அந்த பக்குவம் இருக்காது. ஒருத்தர் வந்து பதவி கிடைக்குதுன்னா உடனே 4 பேர் வச்சுருக்கிறவங்க கூட தான் பெரிய மனுஷனாகன்னு நினைக்கிறோம். அந்த அளவு விரும்பலை. அதனால் ஒரு சிறந்த மனிதன் அவர். அந்த வகையில் தமிழ்நாட்டை சேர்ந்த நாம் ரொம்ப பெருமை அடையலாம். அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவர் அரசியலுக்கு வர்றதாக ரொம்ப நாள் சொல்லியிருந்தார். தமிழக மக்கள் அவரை எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் வந்து பல காரணங்களினால அரசியலில் அவர் ஈடுபாடு இல்லை. வரப்போகிறேன்னு பல தடவை சொல்லிட்டு மறுபடியும் அவர் ஏதோ காரணங்களுக்காக அவர் வர முடியாமல் போச்சு. அந்த விஷயம்னா அவர் அரசியலுக்கு வந்திருப்பார்னு வரணும்னு எதிர்பார்த்தவன் நான். ஏன்னா ஒரு மாற்றத்தை கொடுத்துருப்பார், வரணும்னு நினச்சேன். அவர் வர சொல்லி கொஞ்சம் வராமல் போனது எனக்கு வருத்தமான விஷயம். அதுதான் பிடிக்கல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைகள் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய நேரங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அதனால கூட கர்நாடகாவில் அவர் எதிர்த்து பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சிறந்த ஆன்மீகவாதியாக திகழ்கிறாரு. அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்த் கிட்ட மிக சிறந்த ஒரு குணாதிசயம், ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. அவர் இமயமலைக்கு போகிறது, சாதுக்களை சந்திக்கிறது, நல்ல பண்பு வளர்த்துக்கிறது, அது மாதிரி மனதை வந்து ஒரு கட்டுப்பாட்டோடு வச்சுட்டு ஒரு சுயமாக அவருடைய வெற்றிக்கு என்னென்ன தேவையோ அதுகளை மட்டும் திட்டமிட்டு செயல்பட்டு இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிக உயர்ந்த அளவில் திரையுலகத்தில் இருக்கார். ரஜினிகிட்ட வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து அவரோட ஸ்டைலு தான். அவர் வந்து இது அவர் பாஷால ஒரு மாதிரி பண்ணுவார், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத விஷயம் என்னென்னா, இந்த அண்ணாத்த படத்தில் கதையை சூஸ் பண்ணாதான், படம் அவ்வளோக்கா இல்லை, அடுத்து வர்ற கதையை கொஞ்சம் நல்லா சூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கேன். ஆனால் ஸ்டைல் இன்னும் அவருக்குன்னா அப்படியே தானே இருக்குது.
ஆள் பார்க்க என்ன என்ன ஒரு யங் ஸ்டார் மாதிரி தான் இருக்காங்க. அதனால இதே மாதிரி இன்னும் அவர் இன்னும் அவர் மேலே அவர் ஸ்டைல் தான், அவர் ஸ்டைல் தான் அருமையாக இதாக இருக்குது. சூப்பர் ஸ்டார் நம்ம என்றைக்குமே எங்களுக்கு தலைவர் தான். அவர் அவர் பிடி அவர் பிடிக்காத விஷயம் யாருக்குமே பிடிக்காது இருக்காது. குழந்தை சின்ன குழந்தை கேட்டாலும் சூப்பர் ஸ்டார் தான் சொல்லுவாங்க. ஃபேமிலி படம் வந்துங்க அண்ணாமலை எனக்கு பிடிக்காதது எதுவுமே கிடையாது. ரஜினினா என்னுடைய உயிர் ரஜினி தான் ஃபேன். எனக்கு பிடிக்காத விஷயமே ரஜினி பற்றி நான் சொல்ல மாட்டேன். நமக்கு பிடிச்சது எல்லாமே எல்லா படமும் எனக்கு ரஜினி பண்ணுறா. ரஜினி எனக்கு பிடிக்கி எனக்கு பிடிக்காது எதுவும் கிடையாது. ஆனால் அவருடைய எளிமை, அவருடைய வாழ்க்கையில் நடந்து சொல்கிற விஷயங்கள், அப்புறம் அவருடைய தேசிய கண்ணோட்டம், இவையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவருடைய வாழ்க்கை முறையோ ஆன்மீகம் எதையுமே அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அடுத்தவங்களுக்கு அடுத்த கலைஞர்களுக்கு கூட மரியாதை கொடுத்து அடுத்த மக்களுக்கும் மரியாதை கொடுத்து வந்தது எனக்கு பிடித்த ஒரு விஷயம். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா, என்றென்றும் பல்லாண்டு வாழ்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நீடுழி வாழணுன்ட்டு வாழ்த்துக்கிறேன். 100 வருஷம் பல்லாண்டு வாழ்க. அவர் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் நீண்ட நாள் வாழணும், நல்லா இருக்கணும். அவர் தமிழக மக்களின் சார்பாக அவருடைய பிறந்தநாளுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.